விரைவு செய்திகள். உதகையில் லவுடேல் லாரன்ஸ் பள்ளியின் புதியன விரும்பு 2023 என்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கான 5 நாள் பயிற்சி முகாமை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்தார். 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 1140 பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்கும் இந்த முகாமில் ஆளுமை பண்பு உள்ளிட்ட பல்வேறு திறமைகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. இதில் நீலகிரியின் கலாச்சாரத்தை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தோடர் பழங்குடியினர் நடனம் இடம்பெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஊரக வளர்ச்சி நிதி உதவியுடன் மாநில அரசு தொடக்க பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த உள்ளதாகவும், நபார்டு வங்கி உதவியுடன் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரி கலையரங்கில் அரசு உதவி பெறும் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவ மாணவியர்களுக்கான விழுதுகளை வேர்களாக்க என்னும் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமையேற்று பேசிய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், உயர்கல்வி குறித்து வழிகாட்டும் வகையில் மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார். வாய்ப்புகள் என்ற கதவு எல்லா இடத்திலும் திறந்திருப்பதாகவும், அதில் நுழைவதற்கான தகுதிகளை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, போராடுகின்ற குணம் இவை அனைத்தும் வெற்றிகளுக்கான அடிப்படை என்றும் மாவட்ட ஆட்சியர் கூறினார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் உள்ள 2 உண்டியல்கள் திறந்து எண்ணப்பட்டதில் பக்தர்கள் காணிக்கையாக 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலுத்தியிருந்தனர். கோபிகா ரத்னம் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் கோயில் பணியாளர்களும் இணைந்து ஈடுபட்ட உண்டியல் என்னும் பணிக்கு அறநிலையத்துறை செயல் அலுவலர்கள் கார்த்திகேயன், அமுதா மற்றும் ஆய்வாளர் பூங்கொடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் ரொக்கமாக 60,58,345 ரூபாயும் 321.04 கிராம் தங்கமும் 557.830 கிராம் வெள்ளியும் இருந்தன. இது தவிர சிங்கப்பூர், அமெரிக்கா, கனடா, மலேசியா, கத்தார், குவைத், கொரியா நாட்டு பணமும் பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தது. சேலம் மாவட்டத்தில் வீடுகளுக்கு நேரடியாக இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் முழுவதும் 1,300 கோடி ரூபாய் மதிப்பில் 3 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு 158 பெட்ரோல் பங்குகளுக்கும் இயற்கை எரிவாயு இணைப்பு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 450 வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதல் கட்டமாக 50 வீடுகளுக்கு எரிவாயு விநியோகிக்கும் பணி இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது.